நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சில நேரங்களிலே வறட்சியான பகுதிக்குள்ளாய், வறட்சியான சூழ்நிலைக்குள்ளாக, வறட்சியான மக்கள் மத்தியிலே வாழும்படியான ஒரு நிலைக்கு நாம் சில நேரங்களிலே தள்ளப்படுவோம். வறட்சி என்று சொல்லும்போது ட்ரை பிளேஸ், வில்டர்னஸ், ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலை. அப்படியாய் நாம் செல்லும் பொழுது சில நேரங்களிலே நாம் கதறுகிறவர்களாய், கண்ணீர் விடுகிறவர்களாய், புலம்புகிறவர்களாய் நாம் காணப்படத்தானே செய்வோம். வறட்சியான இடங்களிலே ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, நான் நம்பி இருந்தவங்கெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கும்போது என் கூட இருந்தாங்க, ஆனா என் துக்கத்துல அவங்க எல்லாம் பிரிந்து போய்விட்டாங்க அப்படின்னு சில நேரத்திலே நாம் நினைக்க தோன்றும். அந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதம் இந்த வறண்ட நிலத்திலே நாம் செல்லும் பொழுது சங்கீதம் 42:5 தாவீது சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனுக்கு நோக்கி காத்திரு என்று சொல்லி. நாம நல்லா தாங்க வாழ்ந்து கொண்டிருப்போம், ஆனா நமக்கென்று ஒரு சூழ்நிலை திடீரென்று ஏற்படும். ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், ஆண்டவர்களின் பிள்ளைகளாக நாம் சாட்சி கொடுத்து கொண்டிருப்போம். 1 Kings 19 பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜா எசபேல் இடத்திலே சென்று சொல்லுகிறார், எலியா தீர்க்கதரிசி பாகாலை வணங்கின அத்தனை தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய பட்டயத்தினாலே கொன்று போட்டான் என்று சொன்னதுமே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விடுகிறது. எசபேல் கோபத்தோட சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்துல அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு எவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருந்த எலியா தீர்க்கதரிசி, கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தை பார்த்த தீர்க்கதரிசி, அவர் ஓட ஆரம்பிக்கிறார் வாழ்க்கைக்கு. ஒரு ஸ்திரீ மிரட்டலுக்காக பயந்து ஓடுகின்ற எலியா தீர்க்கதரிசியை பார்க்கின்றோம். ஒரு இடத்திற்கு சென்று அவருடைய சர்வண்டை விட்டுறாரு, அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே ஒரு மரத்தின் கீழாக படுத்து நான் உறங்குகிறேன், என்னால முடியல ஆண்டவரே, நான் செத்து போறேன். பல நேரங்கள்ல இந்த வார்த்தையை நானும் சொல்லியிருக்கேன், போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாமளும் சொல்லியிருக்க கூடும். இந்த பாடுகள் மத்தியிலே நாம செல்லும் பொழுது இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடும். அது போலதான் எலியா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததுமே அவருக்கு உறக்கத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். உறங்கி எழுந்த பிறகு ஊபர் ஈட்ஸ்ல இருந்து வருவதை போல அழகா அவருக்கு நல்ல ஃபுட்டு தண்ணி எல்லாமே கிடைக்குது. சாப்பிடுகிறான், படுக்கிறான், என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. வேலைலாம் செய்யவே வேணாம், மரத்து கீழே படுக்கிறது சாப்பிட்றது எழுந்திருக்குது. ஆனால் சில பேருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பணி செய்வது தானே அவங்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும். நீங்கள் எதை வேணா கொடுக்கலாங்க, ஆனால் என்னுடைய தாளந்தை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். என்னை ஏதோ ஓரமாக படுக்க வச்சுட்டு நீங்கள் சம்பளம் கொடுத்தா எனக்கு பத்தாதுங்க அப்படின்னு சொல்லி 2nd திரும்ப அந்த தூதன் வந்து அந்த உணவை கொடுத்த பிறகு புறப்பட்டு 40 ஓடுகிறார் எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி ஓடி சீனாய் மலையின் குகைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சத்தம் வருகிறது. முதல்ல அவங்க அங்கே ஒரு எர்த்குவேக் வருது, அங்கே ஒரு பெருங்காற்று வீசுகிறது, இது எல்லாவற்றிலும் இல்லாத அந்த சத்தம், மெல்லிய சத்தம், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். அதாவது நாம் இருக்கிற இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டவர் கேட்கவில்லை. உங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது, நீங்கள் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், எதை பேசி கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் கேட்கின்றார். உனக்கென்று ஒரு இலக்கை வைத்திருக்கின்றேன், நீ புறப்பட்டு போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த 40 நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நம்மிடத்திலே அந்த மெல்லிய சத்தம் வந்து கேட்குமே ஆனால், ஆண்டவரே என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்,
நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன், எனக்கான விடுவிப்பை நீர் ஒருவர் மாத்திரமே தர முடியும் என்ற ஒரு உற்சாகத்தோடு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். When we cross these dry places, God is saying, I am with you என்று சொல்லி, நான் உன்னோட கூட இந்த வறண்ட நிலத்திலும் நான் இருக்கின்றேன், உனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவேன், உனக்கு தெரியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார் God.